வணக்கம் நேர்களே. இன்றைய பத்திரிகையில் வெளியாகிய கேலி சித்திரங்களை பார்ப்போம். முதலாவதாக தினகரன் பத்திரிகையினை பார்ப்போமாக இருந்தால், அங்கே ஒருவர் பத்திரிகை பார்த்து கொண்டு கூறுகின்ற கருத்தாக, இந்த தடவை ஆஸ்பத்திரியில் பணியாளரும் நிபுணத்துவ மருத்துவரும் வாகன திரைப்படத்தில் சண்டை பிடித்துள்ளாமை என்ற ஒரு கருத்தினை அங்கே தெரிவித்திருக்கிறார்கள். அங்கே பணி பயிஸ்கரிப்பின் போது இடம்பெற்ற ஒரு சண்டையின் போது இங்கே இருவர்களும் சண்டை பிடித்திருக்காங்க. ஆனால் இவ்வாறான நிலைமையிலும் அங்கே நோயாளிகள் தானே கஷ்டப்பட நேரிடுகின்றது, அது தெரியாதா என்ற ஒரு பொதுமகன் கேட்கப்படுகின்ற கேள்வியாக அங்கே காணப்படுகின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு கோரி போராட்டம் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதனை பார்த்து அங்கே மலையக அரசியல்வாதிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மற்றும் முதலாளிமார் சம்மேளனங்கள் அனைத்துமே அங்கே வியந்து நிற்கின்றன. அங்கே மக்களுடைய போராட்டமானது மிக உயர்ந்த அளவில் அங்கே செடி வளர்ந்திருப்பது போன்றதாக காணப்படுகின்றது. இவர்களால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுக்கமுக்கு அங்கே தொலைபேசி மூலம் மிரட்டல்கள் வருவதாக அங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கே தொலைபேசிகள் மூலம் அவருக்கு அங்கே ஒரு வெடிகுண்டு வருவது போன்று அங்கே காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் மிரட் பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கே சமாதானத்துக்கு வெடி வைப்பது போன்று அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் நல்லிணக்க அரசாங்கத்தினை குழப்புவதற்கு அங்கே வெடி வைப்பது போன்ற அந்த காட்சிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக திவைன பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அண்மையில் ஒரு செய்தி வழியாக இருந்தது. ஜேபிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரெல்வின் செல்வா அவர்கள் தெரிவித்திருந்தார், இந்த அரசாங்கமானது மக்களுடைய பணங்களை சூறையாடுகின்றது என்ற கருத்தினை தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே இந்த கேலி சித்திரம் அங்கே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அங்கே மக்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடிப்பது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மௌவிம பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் அங்கே கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் அங்கே சம்பந்தியாக காணப்படுகின்றனர். அங்கே ஒருவர் அங்கே வாசுதேவ நாணயக்கார சொல்கின்றார், அங்கே மச்சான் நீ கடவுள் போலடா என்ற ஒரு கருத்தினை அங்கே தெரிவிக்கின்றார். அங்கே முதலமைச்சர் அவர்கள் அங்கே இனவாத கருத்துக்களை வீசுவதன் கூடாக வாசுதேவ நாணயக்காரவும் அங்கே தெற்கில் சிறந்த முறையில் அரசியலை செய்வதற்கு ஒரு வழிவகுத்து விட்டிருப்பதாக அங்கே இரண்டு பேரும் அங்கே கட்டி தழுவிக் கொள்கின்றார்கள். அடுத்ததாக ரிவர பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இதுவும் அங்கே முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் வெள்ளவத்தையில் இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்தில் இனவாதத்தினை அங்கே பரப்புகின்றார் என்ற செய்தி அங்கே காணப்படுகின்றது. முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய இருப்பிடமாக அங்கே வெள்ளவத்தை காணப்படுகிறது. வெள்ளவத்தை மாடி தொகுதியில் இருந்து கொண்டு அங்கே யாழ்ப்பாணத்துக்கு அங்கே இனவாதத்தினை விதைக்கின்றார் என்ற ஒரு அங்கே கருத்து காணப்படுகின்றது. அடுத்ததாக ரிவர பத்திரிகையில் மேலும் ஒரு கேலிச்சித்திரம் காணப்படுகின்றது. அங்கே ஊடகவியலாளர்கள் ஊடக உரிமையாளர்கள் அனைவருமே அவர்களுடைய கண்களை கட்டி கொண்டு செல்கின்றார்கள். அங்கே அவர்கள் செல்கின்ற பாதையாக காணப்படுகின்றது. ஊடக அதாவது தகவல் அறியும் சட்டமூலத்தை அங்கே காட்டப்படுகின்றது. தகவல் அறியும் சட்டமூலம் காணப்படுகின்றது. ஆனால் ஒருவருமே அதனை அறிய முடியாமல் கண்களை கட்டிக்கொண்டே அங்கே செல்கின்ற நிலைமை காணப்படுகின்றது போன்ற அந்த கேலிச்சித்திரம் காணப்படுகின்றது. இறுதியாக டிடி தொலைக்காட்சியினுடைய கேலிச்சித்திரை பார்ப்போமாக இருந்தால், அங்கே அரசியல் கைதிகளின் நிலைமை என அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே அரசியல் கைதிகளின் நிலைமை, அங்கே அவர்களை புலிகள் போன்று சித்தரித்து அவர்களை ஒரு கொட்டி புலிகளாக்கி அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கமானது. எனவே அவர்களை அதாவது புலிகள் அனைத்தும் ஒளிந்த பின்னர் கூட தற்பொழுது இவர்களை புலிகள் என கூறி அங்கே அரசாங்கம் இவர்களை விடாமல் வைத்திருப்பது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. இத்துடன் நமது கேலிச்சித்திர பார்வைகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை கேலிச்சித்திர பார்வைகளுடன் சந்திப்போம். நன்றி.